வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இளநரையை நிரந்தரமாக கருப்பாக்கும் வழிகள் பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. முன்னாடியெல்லாம் நரைமுடி என்பது முதுமையின் அடையாளமாக இருந்துச்சு. இப்போல்லாம் பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கே நரைமுடி வருது. சுற்றுச்சூழல் மாசு, அதிகமான டென்ஷன், ஊட்டச்சத்து இல்லாத உணவுகள் போன்றவற்றால் இளநரை வருது. முடியோட வேர்பகுதியில் மெலனோசைட் என்ற ஒரு செல் இருக்குது. இதுதான் நம்மளோட முடிக்கு நிறமுழிக்கும் மெலனின் என்ற நிறமையை உற்பத்தி செய்யுது. இந்த மெலனின் அளவுபடி தான் முடியோட நிறம் அமையும். முதல்ல நரைமுடி வர்றதுக்கான காரணங்களை சரி பண்ணால் தான் அந்த நரைமுடி சரியாகும். நரைமுடி வர்றதுக்கான காரணங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது மன அழுத்தம், டென்ஷன், தூசு, பரம்பரை, இரத்த சுகை, புரோட்டீனோட குறைபாடு, ஹார்மோன் குறைபாடு, தூக்கமின்மை, தலைமுடி சுத்தம் இல்லாமல் இருக்கிறது, ஈரப்பதம், தலையில் எண்ணெய் பசை இல்லாமல் இருக்கிறது, இது மாதிரி நிறைய காரணங்களை அடுக்கிட்டே போகலாம். இதனால் முடி வறண்டு உதிர ஆரம்பிக்கும், அப்புறம் நரைக்க ஆரம்பிக்கும். அடுத்ததாக முக்கியமான காரணம் ஒன்று, பொடுகு அதிகமாக இருந்தால் முடியோட வேர்க்கால்களில் அடைச்சிரும். இதனால் மெலன் உற்பத்தி குறைஞ்சி நரைமுடி வர ஆரம்பிக்கும். ஷாம்பு போட்டு தலையில் குளிக்கிறதுனால ஷாம்பில் இருக்கிற ஹைட்ரஜன் பெராக்சைடு முடியோட வேர்க்கால்களை சேதமடை செய்யும். இதனால் மெலனின் உற்பத்தி பாதிக்கப்பட்டு நரைமுடி வருது. நரைமுடி வந்த உடனே ஹேர் டை அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அமோனியா அதிகம் இருக்க ஹேர் டையால் பல கெடுதல் ஏற்படுது. அப்புறம் நரைமுடியை பிடுங்கிறதால மெலனின் இல்லாத செல்களில் மற்ற முடிகளுக்கு செதறி நரைமுடி அதிகமாகும். அதனால் எப்போதும் முடியை பிடுங்கக்கூடாது. இளநரை வந்ததுக்கான காரணத்தை முதல்ல கண்டுபிடிக்கணும். உடம்புல என்ன குறைபாடு இருக்குது, எதனால் நரைமுடி வருது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதற்கு ஏற்ப உணவுகளை எடுத்துக்கணும். இரும்பு சத்து, புரோட்டீன் அதிகம் உள்ள உணவுகளை அடிக்கடி எடுத்துக்கொள்ளும் பொழுது இளநரை தடுக்கப்படுது. தலைக்கு சீயக்காய், அரப்பு, பாசிப்பேரி மாவு போன்ற இயற்கையான பொருட்கள் மட்டுமே பயன்படுத்தணும். எப்போதாவது மைல்டான ஷாம்பு யூஸ் பண்ணலாம். இளநரை வந்த பின்னாடி அவஸ்தப்படுவதை விட வராமல் தடுக்கிறது ரொம்ப சிறந்தது. ஒரு சில உணவுப் பொருட்களை டெய்லி மாற்றி மாற்றி நம்ம பயன்படுத்திட்டு வரும் பொழுது இளநரை வராமல் தடுக்கலாம். வந்துட்ட இளநரையாக இருந்தாலும் கூட அதை சரி பண்ண முடியும். பீட்ரூட், நாவல் பழம், பீர்க்கங்காய், பாவக்காய், சுண்டக்காய், நெல்லிக்காய், கருவேப்பிலை, கரிசலாங்கண்ணி கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, முருங்கைக்கீரை, வெந்தயப்பொடி, இஞ்சி, தேன், தயிர் ஆகியவற்றை ஒரு நாளைக்கு ஒன்றா உணவில் சேர்த்துக்கிட்டு வாங்க. முடி நரைக்காது. எதற்கெடுத்தாலும் டென்ஷன், கோபம் வராமல் பார்த்துக்கணும். எப்போதும் மனசு அமைதியாக வச்சுக்க பழகணும். இந்த மாதிரியான உணவுகளையும் பழக்க வழக்கங்களையும் நிச்சயமாக கடைப்பிடிச்சா நரைமுடி வராமல் தடுக்கலாம். வந்துட்டு நரைமுடியாக இருந்தாலும் மாற்றலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுவரைக்கும் இந்த வீடியோவில் நரைமுடி வருவதற்கான காரணங்களையும் நரைமுடி வராமல் தடுக்க என்னெல்லாம் செய்யலாம், அதற்கு எந்த உணவுகளை சாப்பிட்லாம் அப்படிங்கிறத பற்றியும் விரிவாக பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். இது போல் பயனுள்ள வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.